பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே நாம் தியானிக்கவிருக்கிற தலைப்பு, ஆதியிலே படைக்கப்பட்ட மனிதன் எப்படி தன்னுடைய மகிமையை இழந்து போனான் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள போகிற வசனம் ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இந்த வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம், ஆதியிலே படைக்கப்பட்ட, அதாவது முதலாவது படைக்கப்பட்ட ஆதாம் எப்படிப்பட்டவராய் படைக்கப்பட்டார்? தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படியையும் படைக்கப்பட்டார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்படி தேவ சாயலாக படைக்கப்பட்ட ஆதாம் பின்பதாக அதிகாரம் 3 வரும்போது, அவருடைய உடன்படிக்கையை மீறினதினால், தேவனோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கை, அதாவது தேவன் கொடுத்த அந்த கட்டளையை மீறி புசிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்ட அந்த கனியை புசித்ததினால் பாவம் அவர்களை ஆட்கொண்டது. பாவம் அவர்களை ஆட்கொண்டதினால் தேவ சந்நிதியிலிருந்து அவர்கள் விலகி போக வேண்டிய சூழ்நிலை. தேவ சந்நிதியிலிருந்து விலகி போனதினால் தேவனுடைய சாயலையும் தேவ ரூபத்தையும் விட்டு அவர்கள் விலகி போகிறார்கள். அப்படி தேவனுடைய சாயலில் இருந்து விலகி போகிறதை நாம் வசனம் எங்கே பார்க்கிறோம் என்றால், ஆதியாகமும் 5:3 சொல்லப்பட்டிருக்கிறது போல, தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று. பாருங்க, ஆதாம் தேவ சாயலாக படைக்கப்பட்டான். ஆனால் ஆதாமுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தன் சாயலாக, அதாவது ஆதாமனுடைய சாயலாக பிறந்ததை நாம் இங்கே வேத வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி தேவனுடைய திட்டம் என்னவென்றால், ஆதாம் தன் சாயலாக படைக்கப்பட்டான், அவனுடைய பிள்ளைகள், அதாவது அவனுடைய சந்ததி முழுவதும் தேவ சாயலாகவே பிறந்து இந்த பூமியை நிரப்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. அதை நாம் எதில் தெரிந்து கொள்ளலாம் என்றால், மல்கியா 2:15, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. இந்த வசனத்தின் மூலமாக அது உறுதிப்படுகிறது. தேவ பக்தியுள்ள சந்ததி இந்த உலகம் முழுவதும் நிரம்ப வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். ஆனால் அந்த ஆதாம் ஏவாள் செய்த அந்த பாவத்தின் நிமித்தம், அவர்கள் மீறின அந்த உடன்படிக்கையை மீறி செய்த பாவத்தின் நிமித்தம் அவர்கள் தேவ சாயலை விட்டு, அதாவது அவர்களுக்கு பின்பதாக வருகிற பிள்ளைகள் தேவ சாயலை விட்டு மறுதரித்து தேவ சாயலை விட்டு பிரிந்து போனதாக நாம் இந்த வசனத்தின் மூலமாக பார்க்கிறோம். அதற்கு இன்னொரு வசனத்தையும் நாம் பார்க்கலாம். 1 யோவான் 3:12, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போலிருக்க வேண்டாம். இந்த வசனம் சொல்லுகிறது பொல்லாங்கனால் உண்டான காயின். அப்படி என்றால் பொல்லாங்கு உள்ள அந்த குணநலன்களையும், அதாவது மாம்சத்தின்படி செயல்படுகிற கிரியைகள், அதாவது நாம் தேவ சாயலாய் படைக்கப்பட்டு தேவனுடைய பண்புகளை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இருக்க வேண்டிய நம்முடைய சந்ததிகள் பொல்லாங்கனுடைய சந்ததியாய், பொல்லாங்கனுடைய சாயலாய் மாறிப்போனது. அதை தொடர்ந்து அந்த வம்சம் வம்சமாய் பிள்ளைகள் பொல்லாங்கனுடைய சாயலை தரித்து கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். அந்த வழியில தான் நாமளும் வந்திருக்கிறோம். நாமளும் பிறக்கும் போது எப்படிப்பட்டதாய், பொல்லாங்கனுடைய சாயலாய் பிறந்தவர்களாய் தான் நாமும் இருக்கிறோம். இப்படி இந்த பூமி முழுவதும் பொல்லாங்கனுடைய சாயலை தரித்தவர்களாய் இருக்கிற நம்மை பாவத்திலிருந்து மீட்டு எடுக்க, அந்த பொல்லாங்கனுடைய சாயலிலிருந்து மீட்டு எடுத்து தேவனுடைய சாயலுக்கு மீண்டுமாய், ஆதியிலே படைத்த தேவன் ஆதியிலே படைத்த ஆதாமை போல மீண்டுமாய் தேவ சாயலை நாம் தரித்து கொள்ள இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தார். இந்த வசனம் சொல்லுகிறது ரோமர் 8:3, அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்.
இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது, நாம் பாவ மாம்சமாக இருந்தோம், அந்த பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக. இந்த வசனம் சொல்லுகிறது பாவ மாம்சத்தின் சாயலாகும், அதாவது நம்மளுடைய பாவங்களை தன்மேல் சுமந்து கொண்டு பாவ மாம்சத்தின் சாயலாக மாறி அந்த சிலுவையிலே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அதன் மூலியமாக நமக்கு விடுதலை பெற்றுக்கொண்டதை விடுதலை பெற்றுக் கொடுத்ததை நாம் இந்த வசனத்தின் மூலியமாக தெரிந்து கொள்கிறோம். இதை எப்பொழுது நாம் முழுமையாக சுதந்திரித்து கொள்ள முடியும்? ஒரு தகப்பனுடைய சொத்தை அதனுடைய வாரிசுதாரர்கள் அதாவது பிள்ளைகள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு அத்தாட்சி ஒன்று வேண்டும். அதுபோல இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக பாவ பலியாகி நமக்காக இரத்தம் சிந்தி சிலுவையிலே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து அந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்து விட்டார். இதை நாம் விசுவாசிக்கும் போது நாம் அந்த சுதந்திரவாளிகளாக மாறுகிறோம். அதற்கு அடையாளமாகத்தான் அந்த ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த ஞானஸ்தானத்தை குறித்து கலாத்தியர் 3:27 சொல்லப்பட்டுள்ளது போல, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இந்த வசனத்தின் மூலமாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ளலாம், யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறார்கள், கிறிஸ்துவுடைய குணநலங்களை தரித்துக் கொள்கிறார்கள், மீண்டுமாய் கிறிஸ்துவின் சாயலுக்கு மாறுகிறார்கள். நாம் ஆதியிலே ஆதாம் மூலியமாக நாம் விட்ட அந்த தேவ சாயலை மீண்டுமாய் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெறும்போது அந்த தேவ சாயலை அடைய இது பிரயோஜனமாய் அதாவது வழியாய் இருக்கிறது. இதில் ஒரு வார்த்தையை கூர்ந்து கவனிக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம். அநேக பேர் இந்த நாட்களிலே ஞானஸ்தானம் என்பது ஒரு சடங்காச்சாரியமாக ஒரு பாரம்பரியமாய் செய்யப்படுகிற காரியமாய் நினைக்கிறார்கள். அது அப்படியல்ல. இந்த வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள், கிறிஸ்துவனாக மாற ஞானஸ்தானம் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக பெற வேண்டும். அதாவது ஒரு உடன்படிக்கை, ஞானஸ்தானம் பெறும்போது கிறிஸ்து நமக்குள் வர வேண்டும், நாம் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அதுவே ஞானஸ்தான உடன்படிக்கை. அப்படிப்பட்ட எந்த ஒரு சுயநலம் எந்த ஒரு தேவைகள் அதாவது திருமணத்திற்காக அநேக பேர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறார்கள், ஒரு சில மற்ற அவங்களுடைய சுய காரியங்களுக்காக ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறார்கள், இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஞானஸ்தானமாக இல்லாமல் உண்மையிலே மத்தேயு 3 சொல்லப்பட்டிருக்கிறது போல மனம் திரும்பி பாவ அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுதல் அதுவே உண்மையான ஞானஸ்தானம். அப்படி பெற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஸோ இதன் மூலியமாக நாம் தெரிந்து கொள்கிறோம், நாம் பாவத்தை விட்டு மீண்டுமாய் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவே ஒரே இரட்சகர், நம்மளை மீட்டெடுக்க வந்தார் என்பதை நாம் எப்போது விசுவாசித்து அவருக்குள்ளாக நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது நாம் மீண்டுமாய் ஆதியிலே விட்ட அந்த தேவ சாயலை மீண்டுமாய் தரித்து கொண்டவர்களாய் மாறுகிறோம். அது மாத்திரமல்ல, எபேசியர் 4:24 சொல்லுகிறது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நாம் வாழ்வோமானால் மீண்டுமாய் நாம் தேவனுடைய சாயலாக மாறுவோம். தேவனுக்கு பிரியமான அதாவது தேவ திட்டம் இந்த உலகத்தை தேவ பயபக்தியுள்ள சந்ததி மூலமாக நிரப்ப வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தில் நாம் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டுமானால் இந்த சொல்லப்பட்ட இந்த வசனங்களை எல்லாம் தியானித்து அதன்படி நாம் நடக்க கடமைப்பட்டுள்ளோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வசனங்கள்லாம் நாம் மனதில் வைத்து கொண்டு தொடர்ந்து இதன்படி நடந்து தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ்வோம். சத்தியத்தை அறிவோம், சத்தியத்தின்படி நடப்போம், சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். ஆமீன்.